வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்மளுடைய அறிவுக்கு உணவு கொடுக்குற நிறைய தரமான தகவல்களை சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆமா வியூவர்ஸ், இந்த சேனலை ரெகுலரா பாக்குற எல்லாரும் ஈஸியா கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ நம்ம சேனலுடைய ஸ்பெஷாலிட்டியான எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டோட எபிசோட் நம்பர் 5. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டோட மத்த 4 எபிசோட இந்த வீடியோட கடைசியில இன்ஸ்கிரீன்ல வைக்கிற மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஊக்குவிக்கிற விதமா இப்பவே இந்த செகண்டை இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுன்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்க. ஃபேக்ட் நம்பர் 1, இப்படி ஒரு உயிரினம் எப்படி உயிர் வாழ முடியும்னு ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வாய பொழந்து பார்க்குற ஒரே உயிரினம் ஜெல்லி ஃபிஷ். ஏன்னா இந்த கடல்வாய் உயிரினத்துடைய உடம்புல மூளை இல்லை, இதயம் இல்லை, எலும்பு இல்லை, கண்கள் இல்லை, இவ்வளவு ஏன் ரத்தமும் இல்லை. அப்போ இதோடைய உடம்புல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 95% தண்ணீர், அப்புறம் 5% உடல் பாகங்கள், இதை மட்டுமே வச்சு உயிர் வாயிற கடல்வாய் உயிரினம் தான் ஜெல்லி ஃபிஷ். ஃபேக்ட் நம்பர் 2, பீச்சுக்கு போய் கடல் ஓரமா நின்று காத்து வாங்கிட்டு கடல் தண்ணியில காலை நினைச்சிட்டு ஓடி விளையாடுறது யாருக்கு தாங்க பிடிக்காது. ஆஸ்திரேலியால 12,000 பீச் இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு பீச்சுக்கு போனாலும் கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்குள்ள ஆஸ்திரேலியால இருக்கிற 12,000 பீச்சையும் உங்களால சுத்தி பார்த்துட்டு வர முடியும். உங்க எல்லாரையும் உற்சாகப்படுத்த பீச் ரெடி. இப்ப அது எல்லாத்தையும் சுத்தி பார்க்க நீங்க ரெடியா? ஃபேக்ட் நம்பர் 3, ரொம்ப வேகமா ஓடக்கூடிய பறக்க முடியாத பறவைகள் ஆஸ்ட்ரிச். இந்த பறவைகளை தீக்கோழிகள்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரிச் பறவைகளுடைய சிறப்பே அதோடைய கண்கள்ல தாங்க இருக்கு. ஆஸ்ட்ரிச் பறவைகளுடைய கண்கள் அதோடைய மூளையை விட பெருசா இருக்கும். பொதுவா எல்லாரும் தூங்கும் போது கண்களை மூடிட்டு தானே தூங்குவாங்க, ஆனா ஆஸ்ட்ரிச் பறவைகள் கண்களை திறந்து வச்சுட்டே தூங்குமா? இதுல பெரிய விஷயம் என்னன்னா பகல் நேரத்துல 3-5 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் என்ன நடந்தாலும் அது எல்லாத்தையும் ஆஸ்ட்ரிச் பறவைகளால பார்க்க முடியுமா? ஃபேக்ட் நம்பர் 4, நம்ம பிரச்சனையில இருக்கும் போதும் சரி கவலையா இருக்கும் போதும் சரி யாரு நமக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்லை, நம்மளுடைய கண்ணீரை தொடச்சி தைரியம் ஏற்படுற மாதிரி சில வார்த்தைகளை சொன்னாலே போதும் பாதி கவலையை மறந்துடலாம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஜப்பான் சமா பிளான் போட்டிருக்காங்க. சப்போஸ் இதை கேட்கற நீங்க ஒரு பெண்ணா இருந்தா நல்லா நுண்ணிப்பா கவனிங்க. ஜப்பான்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்க்க சூப்பர் பர்சனாலிட்டியா இருக்கிற ஒரு பையனை கவலையில இருக்கிறவங்க வாடகைக்கு வாங்கிக்கலாமா? அவங்களோட உங்க ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கலாம், ஒன்னா சாப்பிடலாம், தேவைப்பட்டா ஒன்னா சேர்ந்து படத்துக்கு கூட போகலாம். அதை தவிர்த்து வேற எதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஜப்பான்ல கம்பெனி கொடுக்க ஆள் வேணும்னா அதுக்கு காசு வேணும். இதை கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல வியூவர்ஸ்? ஃபேக்ட் நம்பர் 5, வானத்தை நோக்கி ஏக்கத்தோட பாக்குற பல பேருக்கு ஸ்பேஸுக்கு போகணும்ன்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். அப்படி ஒரு ஆசை உங்களுக்கும் இருந்தா நீங்க இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுதுன்றது முக்கியம் இல்ல, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகிற ஒவ்வொரு ஆஸ்ட்ரானட்டும் கண்டிப்பா ரஷ்யன் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கமாண்ட் கொடுக்கிறவரு ஒரு ரஷ்ய குடிமகன். அதனால அந்த மிஷன்ல மேற்கொள்ள வேண்டிய ஆபரேஷன்ஸும் அதோடைய ப்ரொசீஜரையும் தெரிஞ்சுக்க ரஷ்யன் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்ல. ஃபேக்ட் நம்பர் 6, எல்லா இடத்துலயும் போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயமா சில நேரங்களில் போலீஸ் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட நாய்களை பயன்படுத்துவாங்க. ஆனா சைனால ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட வாத்துகளை பயன்படுத்துவாங்களாம். வாத்துகளை பயன்படுத்தினதுக்கான விளக்கத்தையும் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் விளக்கி இருக்காங்க. வாத்துகள் இயற்கையாவே தைரியமான பறவைகள். ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்ல நாய்களை விட வாத்துகள் பாதுகாப்பு கொடுக்கறதுல சிறந்ததுன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதனாலதான் சைனால இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் வாத்துகளை பாதுகாப்பு தேவைப்படுற இடங்களில் பயன்படுத்தி இருக்காங்க. சைனாக்காரங்க மூலக்காரங்கன்றதை மறுபடியும் நிரூபிச்சிட்டாங்கப்பா. ஃபேக்ட் நம்பர் 7, பிறந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச பெயரை வச்சு அழகு பார்ப்பாங்க. இது ஒரு இயல்பான விஷயம். ஆனா டென்மார்க்ன்ற நாட்டில் பெற்றோர்கள் கண்டபடி அவங்க குழந்தைக்கு இஷ்டத்துக்கு பெயர் வைக்க முடியாதா? டென்மார்க் நாட்டுடைய கவர்மெண்ட் மொத்தமா 7,000 பெயர்களை கொடுத்துடுவாங்களாம். அதுல ஏதாச்சும் ஒரு பெயரை பெற்றோர்கள் தேர்ந்தெடுக்கணும். டென்மார்க்ல இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான லா. டென்மார்க்ல மட்டும் இல்லாம மற்ற சில நாடுகள்ல கூட இப்படி ஒரு சட்டம் இருக்கு. நல்ல வேலை நம்ம நாட்டில் இப்படி ஒரு சட்டம் இல்ல. ஃபேக்ட் நம்பர் 8, மரம் குத்தி பறவைகள் பொதுவாக தன்னுடைய வாய்ப்பகுதியை 2 அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தும். முதல்ல உயிர் வாயறதுக்காக, இரண்டாவதா உயிர் தப்பிக்கிறதுக்காக. உயிர் வாய உணவு தேவை, அந்த உணவை சாப்பிட முதலாவதாகவும், இரண்டாவதா ஆபத்து ஏற்படும் போது தன்னுடைய கூர்மையான வாய்ப்பகுதியை ஆயுதமாக பயன்படுத்தி உயிரை பாதுகாத்துக்காகவும். இந்த இரண்டு விஷயங்களுக்காக மரம் குத்தி பறவைகள் தன்னுடைய வாய்ப்பகுதியை பயன்படுத்தும். கொடூரமான தகவல் என்னன்னா உணவே கிடைக்காத பட்சத்துல அப்புறம் சில சமயங்கள்ல மரம் கொத்தி பறவைகள் அதுங்களுடைய உயிர் உள்ள குட்டி பறவைகளையோ அப்படி இல்லைன்னா மற்ற சின்ன பறவைகளுடைய மண்டையை பலமா குத்தி அந்த பறவைகளுடைய மண்டைக்குள்ள இருக்கிற மூளைய தோண்டி சாப்பிடுமா? ஃபேக்ட் நம்பர் 9, ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய உரிமை. அந்த உரிமையை வெளிப்படுத்த ஒரே வழி எலெக்ஷன்ல நாம போடுற ஓட்டு. அர்ஜென்டினா, பிரேசில், ஸ்காட்லாந்து, ஆஸ்திரியா, செர்பியா, பாஸ்னியா, மாண்டினிகிரோ போன்ற நாடுகள்ல 16 வயசுலயே அந்த நாட்டு குடிமக்கள் ஓட்டு போடலாமா? ஃபேக்ட் நம்பர் 10, நம்ம பூமியில ஒவ்வொரு நிமிஷமும் 2,000 இடி விழுதான். இடி விழுந்தா பயப்படாமலே இருப்பாங்க. இடி விழுந்து பயம் ஏற்பட்டா அதை ஆஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவாங்க. கவலையான செய்தி என்னன்னா உலகத்தை சுத்தி 1,000,000 ஜனங்க இடி விழுறதால வருஷம் வருஷம் இறந்து போறாங்களாம்.
ஃபேக்ட் நம்பர் 11. மலேசியால இருக்கிற மக்கள் எல்லோ கலர் டிஷர்ட்ஸை போட்டுட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதா? 2016 வருஷத்துல மலேசியால கோலாலம்பூர் என்ற இடத்துல அந்த நாட்டு பிரதமர் பதவி விலகணும்ன்றதுக்காக அப்ப போராட்டக்காரங்க எல்லோ கலர் டிஷர்ட்ஸை போட்டுட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்பத்துல இருந்து மலேசியால போராட்டத்தில் எல்லோ கலர் டிஷர்ட்ஸ் போடுறத தடை பண்ணி அதை சட்டத்துக்கு விரோதமான செயல்னு அறிவிச்சாங்க மலேசியன் கவர்மெண்ட். ஃபேக்ட் நம்பர் 12. 1870 காலகட்டங்களில் பெல்ஜியம் நாட்டுடைய லீஜ் என்ற சிட்டியில மற்றவங்களுக்கு மெயில் அனுப்ப 37 பூனைகளை பயன்படுத்தினாங்களாம். ஒவ்வொரு பூனையுடைய கழுத்திலையும் மெயில் லெட்டர் அப்புறம் மெயில் பாக்ஸ் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னு வாட்டர் ப்ரூஃப் பேக்ல கவர் பண்ணி பூனைகள் மூலியமா மெயில் அனுப்புனாங்க. எதுக்காக இந்த தந்திரத்தை பயன்படுத்தினாங்கன்னா, லீஜ் நகரத்தை சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க மற்றவங்களோட ஈஸியா பேசி பயக்கப்படுத்திக்கிறதுக்காக இந்த பூனை விளையாட்டை பெல்ஜியம்ல அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்க. ஃபேக்ட் நம்பர் 13. சோலார் சிஸ்டம்ல டுவார்ஃப் பிளானட் வகையை சேர்ந்த புளூட்டோவுடைய மேல் பரப்பு இடத்தை விட பூமியில இருக்கிற ரஷ்யாவுடைய மேல் பரப்பு இடம் பெருசா. புளூட்டோவுடைய மேல் பரப்பு 16.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ரஷ்யாவுடைய மேல் பரப்பு 17.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஃபேக்ட் நம்பர் 14. ஆர்மடிலோஸ்னு ஒரு விலங்கு இருக்கு. இந்த விலங்கு பார்க்க எக்ஸாக்டா எலி மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம், இந்த விலங்கோடைய மேல் பகுதியில ஓடு இருக்கும். அந்த ஓடு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓடு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, துப்பாக்கியில இருந்து வெளியாகிற தோட்டாவையே தடுத்து நிறுத்துற அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான ஓடு. ஆமா வியூஸ், ஆர்மடிலோஸ் விலங்குகளுடைய மேல் பகுதி ஓடு ஒரு வகையில புல்லட் ப்ரூஃப் மெட்டீரியல். ஃபேக்ட் நம்பர் 15. இந்த உலகத்திலேயே எது ரொம்ப ஆபத்தான வேலைன்னு கேட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில சொல்லுவாங்க. ஆனா இந்த கேள்விக்கு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொடுக்கிற பதில் என்னன்னா, விவசாயம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், சுரங்க வேலை. இந்த மூணு தொழில் தான் இந்த உலகத்துடைய ரொம்ப ஆபத்தான வேலைன்னு சொல்றாங்க. இந்த மூணு வேலையை சேர்ந்தவங்கல ஒருத்தர் ஒவ்வொரு 15 செகண்டுக்கும் இறந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 16. சோலார் சிஸ்டம்ல இருக்கிற 8 பிளானட்ஸ்ல வீனஸ்ன்ற ஒரே பிளானட் மட்டும் தான் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துமா. மற்ற பிளானட்ஸ் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தும். வீனஸ்ல இருக்கிற மேகங்கள் பயங்கர சூடா இருக்குமா? காரணம், அங்க இருக்கிற மேகங்கள் கார்பன் டை ஆக்சைடு போன்ற கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட் நிறைஞ்சி இருக்கிறதால அவ்வளவு சூடா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீனஸ்ல ஒரு நாள் இருக்கிறதும் பூமியில 8 மாசம் இருக்கிறதும் ஒன்னா. ஃபேக்ட் நம்பர் 17. திமிங்கலங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது மூளையுடைய பாதி பகுதி தான் தூங்குமா, மீதமுள்ள மூளையுடைய பாதி பகுதி முழிச்சிட்டு தான் இருக்குமா? கடல் தண்ணியில இருந்து 20 அடிக்கும் உயரமா திமிங்கலங்களால குதிச்சு நீந்த முடியும். அதே மாதிரி திமிங்கலங்களுக்கு 2 வயிறு இருக்கு. ஒரு வயிறு சாப்பாடை சேகரிக்கும், 2வது வயிறு சாப்பிட்ட சாப்பாடை ஜீர்ணமாக உதவி செய்யும். ஃபேக்ட் நம்பர் 18. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சமையல் செய்யற செஃபோடைய தலையில பெரிய தொப்பி இருக்கு. அந்த தொப்பியில 100 மடிப்புகளா சுருங்கி இருக்கு. அந்த 100 மடிப்புகளுக்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு செஃபால ஒரு முட்டைய 100 விதமா சமைக்க முடியும்ன்றதை உணர்த்துற விதமா அந்த தொப்பியில 100 மடிப்புகள் இருக்கா. ஃபேக்ட் நம்பர் 19. இப்பெல்லாம் நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவசர காலத்துல தேவைப்பட்டா அந்த பிளட்டை பிளட் பேங்க்ல இருந்து எடுத்து ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துவாங்க. மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஸ்வீடன் நாட்டில் பிளட் டொனேட் பண்றவங்களை சந்தோஷப்பட வைக்கிறாங்க. ஸ்வீடன் நாட்டில் ஒருத்தர் டொனேட் பண்ண பிளட்டை இன்னொருத்தர் உபயோகப்படுத்தும் போது பிளட் டொனேட் பண்ணவங்களுக்கு அவங்களுடைய ஃபோன்ல தேங்க்யூ, உங்களுடைய ரத்தம் இப்போ உதவுதுன்னு மெசேஜ் அனுப்புவாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 20. இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா பாலைவனம்னு நமக்கு தெரியும். ஆனா இது உண்மை இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சஹாரா பாலைவனத்துடைய கால்பாக பகுதி மட்டுமே மணல் பரப்பு கொண்ட இடமா இருக்கு. மற்ற பகுதிகளில் மலைத்தொடர்கள் அப்புறம் சோலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சஹாரா பாலைவனத்துடைய நிலப்பரப்பு ஒட்டு மொத்தமாகவே 3.6 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ். ஆனா உண்மை என்னன்னா, பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பாலைவனம் அண்டார்டிகா. என்னது அண்டார்டிகாவா? இது ஒரு கான்டினென்ட்னு நீங்க சொல்லலாம். இப்பதான் நான் சொல்ல வேண்டியதை நீங்க நல்லா நுண்ணிப்பா கவனிக்கணும். சஹாரா பாலைவனம் மணல் பரப்பு, சோலைகள், மலைத்தொடர்கள்னு 3 அமைப்புகளை கொண்டு இருக்கு. ஆனா பனி பிரதேசமான அண்டார்டிகா பனிமூட்டங்களை மட்டுமே கொண்டு 5.5 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் தூரம் நிலப்பரப்பு கொண்ட இடமா இருக்கு. இதனால தான் நான் சொன்ன, இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பாலைவனம் சஹாரா இல்ல அண்டார்டிகான்னு. ஃபேக்ட் நம்பர் 21. சாக்லேட்ஸ் பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் சாக்லேட்ஸே சாப்பாடு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மனுஷங்க நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா மறந்து கூட வீட்டில் வளர்க்குற நாய்க்கு சாக்லேட்ஸை வச்சிடாதீங்க. ஏன்னா அதிகமான சாக்லேட்ஸை நாய்கள் சாப்பிட்டா அதுங்க இறந்து போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சாக்லேட்ஸில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் நரம்பு இதய பகுதிகளில் பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துமா? ஸோ தப்பி தவறி கூட நாய்களுக்கு சாக்லேட்டை வச்சிடாதீங்க வியூவர்ஸ். ஃபேக்ட் நம்பர் 22. அமெரிக்கா ஃபிளாக் அண்ட் பிரிட்டனுடைய ஃபிளாக நல்லா ஞாபகம் வச்சுக்கினாலே போதும், அவாய் ஃபிளாகை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அமெரிக்கா பிரிட்டன் ஃபிளாக்ஸுடைய காம்பினேஷனில் தான் அவாய் ஃபிளாக் இருக்கு. ஃபேக்ட் நம்பர் 23. ஃபிங்கர் பிரிண்ட் தான் நமக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் அடையாளமாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் நிறைய பேருக்கு தெரியாத ரகசியம் என்னன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இல்லைங்க, மனுஷங்களுக்குன்னு இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் அடையாளம் டங் பிரிண்ட். கேட்க புதுசாக இருக்குல்ல, நம்மளுடைய நாக்குலையும் ரேகை இருக்கிறது எனக்கும் இப்போ தான் தெரியும். ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கேட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உலகத்தை சுற்றி இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுடைய இன்ஸ்கிரீனில் தெரியுற எக்ஸ்ட்ரீம் ஃபேக்டோடைய பிளேலிஸ்ட்டை மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.